ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர்ஸ் இந்த என்னென்ன கேஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன நைட்ரஜன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தண்ணியோடைய ஃபோர்ஸ் எவ்வளோ பவரில் வரும், அண்ட் அந்த ஃபோர்ஸோடைய பவர் வந்து புரியுதுங்களா. ஸோ எந்த ஒரு எஸ்எஸ்சி ஜிடியில் கூட உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஆப்ஷன் இந்த அளவுக்கு சேல்ட்டி கிடைக்குது உங்களுக்கு, புரியுதுங்களா. ஸோ ரிஸ்க் அலவன்ஸு, டியூட்டி அலவன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஜெய்ஹிந்த். வணக்கம் நண்பர்களே, தோழர்களே, இனிமையானவர்களே. ஸோ நான் நண்பர்கள் எல்லோருக்கும் நான் ஒரு நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வரவேச்சிக்கிறேன். ஸோ பசங்க நிறைய பேர் பற்றி கேட்குற அப்டேட் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஃப் வேகன்சிக்கான ஜாப் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ஜாப் டீட்டெயில்ஸ் சரியாக சொல்கிறதுக்கான யூடியூப் சேனல்ஸ் நாங்கள் நிறைய பேர் நாங்கள் பார்க்கல. ஸோ நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டுருந்தீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் சிஎஸ்எஃப் நண்பர்கள்ட்டேருந்து கொஞ்சம் விசாரித்து கொஞ்சம் லீவ்ஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்டு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லி நம்மளும் யோசிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டை பற்றி பேசிடலாம். ஸோ நம்மளுடைய பேக்ரவுண்டு வந்து ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும், பட் ஆனால் கோமான பேட்டர்ன் மட்டும் இருக்காது. ஸோ நம்ம யூடியூபர்ஸ், நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க எல்லாரும் வந்து அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. கோமா நம்மளோட சேனல் யாரும் பார்க்க மாட்டீங்க, ஒன்று வெறுப்போடு பார்க்குறவங்களும் இருப்பாங்க, பட் கோமா யாரும் பார்க்குறவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வைங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டுங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ ஷேர் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணடிக்கிறது தான். ஓகேங்களா. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணுங்கள். அது எதுக்கு, நான் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து 4 பேர் போய் சேரணும் நான் விரும்புகிறேன், நீங்களும் விரும்புறீங்கன்னா பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ சிஎஸ்எஃப் ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் கேட்டுருந்தீங்க. சிஎஸ்எஃப்பில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க வந்து 1149 வேகன்சி விட்டுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 41 வேகன்சி விட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 41 வேகன்சியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 11 வேகன்சி ஓபிசிக்கு இருக்குது, அண்ட் 18 வேகன்சி ஜென்ரலுக்கு இருக்குது, அண்ட் மற்றதெல்லாம் சிஎஸ்டிக்கு எல்லாமே நார்மல் மீதி இருக்க வேகன்சிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வேகன்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜென்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வேகன்சியில் நீங்கள் ஒரு வேலை ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் இதெல்லாமே கிளியர் பண்ணிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ட்ரைனிங் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் நான் பார்க்கலாம். அவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர்ஸ், இந்த என்னென்ன கேஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன நைட்ரஜன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தண்ணியுடைய ஃபோர்ஸ் எவ்வளோ பவரில் வரும், அண்ட் அந்த ஃபோர்ஸுடைய பவர் வந்து எந்த அளவு எந்த மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இந்த எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக ஒரு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. புரியுதுங்களா. அந்த ஃபயர் வெஹிக்கல் வரும் இல்லையா. ஓகேங்களா. அந்த ஃபயர் வெஹிக்கலை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு அனலைஸாக அவங்க சார்ட் மாதிரி வரைஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 to 12 months வரைக்கும் இருக்கும் கூடும்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து அது ட்ரைனிங் போகிற பசங்களை பொறுத்து தான், அவங்களுடைய நாலேஜை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் நல்லா கொஞ்சம் கேதர் பண்ணுற ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு 9 months கூட முடிச்சிருவாங்க. ஒருவேளை வந்துட்டு கொஞ்சம் மைல்டாக இருக்காங்கன்னா பசங்க, ஸோ அவங்களுக்கு வந்து 12 months இருக்கும் இழுத்து போட்டு வேகன்சி முடிப்பாங்க இந்த ட்ரைனிங்கில். ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் வந்து ஆல் இண்டியா லெவலில் இருக்கும் நம்ப. ஓகேங்களா. ஸோ ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் கேட்கும்போது தெரிஞ்சிருக்கும் நம்ம தமிழ்நாட்டு சைடில் வரவே முடியாதுன்னா அந்த மாதிரி நிறைய பசங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் போனீங்கன்னா 7 வருஷம் உங்களுக்கு, நீங்கள் 7 வருஷம் நீங்கள் டியூட்டி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஹோம் போஸ்டிங் கேட்டு நீங்கள் டேரெக்டாக வரலாம். ஓகேங்களா. ஹோம் போஸ்டிங்கிறது நிறைய பசங்க கேட்குறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் தான் வேலை செய்யணுமா இல்லை நம்ம அதர் ஸ்டேட்டுக்கும் சுற்றும் போல இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கும் நீங்கள் போகலாம். பட் ஆனால் அதர் ஸ்டேட்டில் நீங்கள் வேலை செய்யணும்னா 3 வருஷம் குறைஞ்சபட்சம் வேலை பார்த்தோம்னா, ஸோ அதுக்கப்புறம் தான் மறுபடியும் உங்களுக்கு ஓன் ஸ்டேட்டுக்கு வர முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்டேட்டுக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 7 வருஷம் ஆனால் கண்டிப்பாக வேலை செய்யணும், அதை நல்லா ஞாபகம் வைங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 7 வருஷம் வேலை செய்யறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் என்னென்ன அலவன்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறோம். ஓகேங்களா. ஒருவேளை நீங்கள் மேரிட் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பசங்களுக்கான எஜுகேஷனுக்கான சார்ஜஸ் அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா. இஎல் தருவாங்க, எஜுகேஷன் ஃபீஸ் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ டிஆர் இதெல்லாம் தனியாக வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அலவன்ஸ் இதில் வரும் நண்பா. ஓகேங்களா. ரிஸ்க் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியாவுக்கு டிபெண்ட் வரும், 9000 to 17000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில். புரியுதுங்களா. ஸோ எந்த ஒரு எஸ்எஸ்சி ஜிடியில் கூட உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஆப்ஷன் இந்த அளவுக்கு சேல்ட்டி கிடைக்குது உங்களுக்கு. புரியுதுங்களா. ஸோ ரிஸ்க் அலவன்ஸு, டியூட்டி அலவன்ஸு, அதுக்கப்புறம் இந்த யூனிஃபார்ம் அலவன்ஸு, டிஏ ட்ராவல் அலவன்ஸு, அண்டு ஹெச்ஆர்ஏ அண்டு கேன்டீன் அலவன்ஸ் இது மாதிரி நிறைய வரும் நண்பா. ஓகேங்களா. நீங்கள் நினைக்கவே வேணாம். ஸோ எல்லாத்துக்கான ஒரு அலவன்ஸும் உங்களுக்கு அள்ளி அள்ளி வந்துட்டே தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா வேகன்சிகளையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிடியிலேருந்து நம்ம கான் நம்மளோட ஃபயருக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்க்கலாம். நார்மல் ஜிடியை விட கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெஸ்ட். புரியுதுங்களா. ஸோ ஜிடியில் இருக்கவங்க கூட பார்த்து புறமாப்படக்கூடிய வேகன்சி தான் இந்த சிஎஸ்எஃப் ஃபயர்மேன். ஓகேங்களா. ஸோ தயவு செஞ்சு நீங்களும் ரெடி ஆகுறீங்கன்னா நல்ல ஒரு மோட்டிவேட்டோட ரெடி ஆகுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நீங்களும் கிளியர் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இந்த எக்ஸாம் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு நீங்கள் போஸ்டிங் போனப்போ எனக்கு ஜஸ்ட் ஒரு பிங்க் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம் ஐடி என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்க. அண்ட் என்னோட அதர் சேனல் மிஸ்டர் ட்ரூத்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வைங்க. எதுக்காக சொல்கிறேன்னா நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி, நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டு, நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் வரும். ஸோ அதில் வந்து தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு ஒரு அப்டேட் வரும். ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் டக்குன்னு அப்டேட் வரணும்னா நம்மளுடைய டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். வீடியோ அப்லோட் ஆனால் உங்களுக்கு அங்கே வந்துடும். ஓகேங்களா.
ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இப்போதைக்கு தேவையானது லீவ். ஆனால் லீவ் எவ்வளோ நல்லா எனக்கு தெரியலனா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ சிஎஸ் அப்புறம் நார்மல் கான்ஸ்டபிளுக்கு இருக்கிற லீவ் மாதிரி தான் இவங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. 45 நாள் உங்களுக்கு நார்மல் லீவ் தராங்க, 15 நாளும் லீவ் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 60 நாள் தான் உங்களுக்கு லீவ் கிட்ட வரும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் லீவ் இதெல்லாம் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ எஜுகேஷன் உங்களுக்கு அதாவது நீங்கள் இப்போ எக்ஸாம்க்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இதுக்கான ஒரு செப்பரேட் லீவும் இருக்குது. அண்ட் நீங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூட்டி டைம்லேயே நீங்கள் நல்லா படிக்கலாம், இது ஓப்பனாக சொல்லலாம், இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஓப்பனாக சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ பசங்க நிறைய பேர் வந்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு அந்த மாதிரிலாம் பெரிய அளவில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் இதை ஈஸியாக பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ தயவு செஞ்சு ப்ரிப்பரேஷன் பண்ணவங்களுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களோட லெவல் வந்து அதிகமளவில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஃபயர்மேனில் இருந்துகிட்டு படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபயர்மேன்னா நிறைய டைமில் அதாவது வருஷத்துக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அதிகமான வேலைன்னு சொல்ல போனாலே உங்களுக்கு ஒரு மாதம் கிட்ட தான் இருக்கும், அதுக்கு மேலாம் உங்களுக்கு வேலையே இருக்காது, சும்மாலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பட் ஆனால் வேலை வந்துச்சுன்னா செம்ம ஹார்ட் ஒர்க்காக இருக்கும், உங்களுக்கு டியூட்டி டைம் வந்து பிச்சுன்னு போயிட்டே இருக்கும், 24 hours டியூட்டி பார்க்குற மாதிரிலாம் கூட இருந்திருக்கும் புரியுதுங்களா. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு நெருப்பு அணைக்கிறது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் இவாக்குவேட் பண்ணோம், அந்த நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணோம், அண்ட் வண்டி வர வர நம்ம மேலே ஏறி தண்ணி அடிச்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பெரிய வேலைங்களாம் இருக்குது. அண்ட் சிஎஸ்எஃப் ஃபயர்மேனை பொறுத்திருக்கும் கொஞ்சம் மைல்டான வேலையாக தான் இருக்கும். நம்மளுடைய டீ நியூஸ் சர்வில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபயர்மேனுக்கும் அவங்க வேலையை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியான வேலை தான் சிஎஸ்எஃப் ஃபயர்மேனில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் புரியுதுங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் நல்லாவே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கவலையே கிடையாது. ஸோ படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும், 8 மணி நேரம் டியூட்டி இருக்கும், அதில் 1 மணி நேரம் உங்களுக்கு பிரேக் இருக்கும், அண்ட் 7 மணி நேரம் கம்ப்ளீட் டியூட்டி நீங்கள் வேலை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு கிடைச்ச லீவுக்கான ஒரு இது ஓகேங்களா. ஸோ ப்ரொமோஷன் பற்றி பசங்க கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ராபேக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் மட்டும் தான். ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வருஷம்லேருந்து 17 வருஷம் வரைக்கும் ஆகும் கண்டிப்பாக ஓகேங்களா. ஒரு வேளை உங்களுடைய சீனியர் வந்து சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போகிறாங்க, இல்லை வந்துட்டு அவங்களுக்கு போஸ்டிங் கொஞ்சம் நிறைய கிடைக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சீக்கிரமாகவே. எதுக்காக சொல்கிறேன்னா இதில் வேகன்சி வந்து கம்மி அண்ட் பட்டாலியன் கம்மி இதில் ஓகேங்களா. ஸோ அந்த பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக வேகமாக ப்ரொமோஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை வந்துட்டு உங்களுக்கு போட்டியாளர்கள் யாருமே இல்லைனா, உங்களுக்கு முன்னாடி யாருமே சீனியர் பேஸில் இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க புரியுதுங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஸ்டபிளாக போகிறீங்க, அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் ஆக வேண்டியிருக்கும், அப்புறம் ஏஎஸ்ஐ எஸ்ஐ இந்த மாதிரி வந்து அப்புறம் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு நீங்கள் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஆகணும்னா உங்களுடைய ஃபுல் டியூட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபிள்லேருந்து எஸ்ஐ வரைக்கும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸும் இருக்கும் நண்பா ஓகேங்களா. நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நம்மளுடைய இந்த ரயில்வேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து காப்பாற்றிருப்பாங்க சிஎஸ்எஃப்ல. ஸோ அவங்களுக்குலாம் நிறைய ஒரு மதிப்பு மிக்க பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டடான பேரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் இருந்துச்சு அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு நல்ல ப்ரொமோஷன் கொடுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட அதில் டிபெண்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ தயவு செஞ்சு அதே பாருங்கள். டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப கம்மி இல்லை, அது ஒரு மைனஸ் ஓகேங்களா. டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வந்து அதிகமாக வராது. அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா லிமிடெட் டிபார்ட்மெண்டல் வேகன்சி எல்டிவின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. லிமிடெட் டிபார்ட்மெண்டல் வேகன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வேகன்சி வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் எந்த அளவில் இருந்தாலும் நீங்கள் வெளியில் இருக்க எக்ஸாம் கொடுத்து நீங்கள் உள்ளே போக பார்க்கலாம், அது ஒரு நல்ல ஒரு இதுதான். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் வரதுனால உங்களுக்கு ஒரு சேலரி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஆஃபீஸ் தான் வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி டிஃபென்ஸ் இருந்தால் சேலரி வராது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஆஃபீஸ் தான் நல்லா ஞாபகம் வைங்க. அண்ட் உங்களுக்கு பென்ஷன் பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் சிஸ்டம் வரும், நியூ பென்ஷன் சிஸ்டம் படி தான் வருது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இதை கம்ப்ளீட் டீட்டெயில் நண்பா ஓகேங்களா. இதை ஏதாவது நான் டீட்டெயில் விட்டு தயவு செஞ்சு ஞாபகப்படுத்துங்க, எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ தயவு செஞ்சு வீடியோ ரொம்ப நேரமாக லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்க நண்பா. இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன், எனக்காக ஒரு பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நண்பா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா, சிஎஸ்எஃப் உடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சொல்லியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது உங்களுடைய கையில் இருக்குது, என் கையில் ஒன்றும் இல்லை ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து சிஎஸ்எஃப்ல வந்து இப்போதைக்கு வெப்சைட் இஷ்யூ அப்படின்னு சொல்லிருந்தீங்க, இன்னியோட கிளியர் ஆகிடுச்சு சிஎஸ்எஃப் உடைய வெப்சைட் இஷ்யூ. தயவு செஞ்சு போய் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்ம வீடியோ இப்போ தொட முடிக்கிறோம், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்ன ஜெயின் சொல்லி முடிக்கிறேன், நீங்களும் ஜெயஹின் சொல்லுங்கள் மறக்காமல் ஓகேங்களா. ஜெயஹின் ஜெயஹின்.